श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहत्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमः किमधीमहे यदुत्तयः त्रयीकण्ठे शान्तिमङ्गलसूत्रताम् एवहतां मनसां च दुर्ग्रहतया शतगुणस्तावकाः तामेव प्रतिसम्बुधिह्व मुदिता हैमहमिका भारती हस्यं तत्त्वनमन्महे न हि चतुर्यकाखिलां चन्द्रिकां नालं पातुमिति प्रगृह्य रसनाम् असीत सत्यां तृषी அழ்வானுடைய அனுபவமே தனி. அழ்வான் பிரார்த்தனை பண்ற தாயாரிடத்துல என்ன வேணும்னு கேக்குறேன். கேட்கறதுக்கு எனக்கு ஒன்றும் வேண்டாமா, எனக்கு ஒன்றும் செல்லும் புகழ் இதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு வேண்டியது என்னன்னா ஒன்னா ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தகுந்ததாக இருந்திருக்கிற பாரதி அதுக்கு உண்டானதான ஒரு வாக்கு வேணும்னு கேட்டா ரெண்டாவது ஸ்லோகத்துல. அதுக்கப்புறமா மூணாவது ஸ்லோகத்துல வரைச்சு இப்ப உன்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றிய, என்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்றிய, உம்மால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா, என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னு பிராட்டியே கேட்கறதா நினைச்சுக்கிறேன். அப்ப அந்த ஸ்தோத்திரத்துக்கு லட்சணம் என்னன்றத பத்தி விசாரம் பண்றது. அந்த லட்சணம் என்னன்னு கேட்டோம்னாக்க இல்லாத குணத்தை இருக்கிறதுல ஒருத்தர் இடத்துல இருக்கிறதா ஏறித்து கொண்டு சொல்றது இருக்கு, அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்றது. அப்ப அந்த ஸ்தோத்திரம்ன்ற அந்த ஃபண்டமெண்டல் ஒரு அடிப்படையா இருக்கிறதுக்கு விஷயமே இல்லாத போயிட்டு என்னவோ என்னத்துக்குப்பா நீ ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு தாயார் கேட்டேன். ஏன்னா தாயார் இடத்துல இல்லாத நற்பண்பு எதுவுமே இல்லை. அப்போ இல்லா ஒருத்தனிடத்துல இல்லாத ஒரு நற்பண்பு அவனிடத்துல இருக்கிறதா ஏறிட்டு கொண்டு அவனை விசேஷமா துதிக்கிறது, அதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லியிருக்குன்னு சொன்ன சொன்னான். சரி, அது இல்லட்டா போட்டோம், இருக்கிற குணத்தை சொன்னா கூட அது கூட ஸ்தோத்திரம் தான் வேதம் சொல்லியிருக்கு. குணநிஷ்ட குணாபி தானம்னு சொல்லுவார். ஒன்னு இருக்கிற குணத்தை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆகையால அதை பண்ணிடலாம் அப்படின்னா இப்ப என்னண்டு இருக்கிற குணங்கள் எவ்வளவோ இருக்கின்றன, அவ எல்லாவற்றையும் பிரகஸ்பதியே வந்தாருன்னா கூட, வாக்தேவதையா இருக்கிற பிரகஸ்பதியே வந்தா கூட அவராலுமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாத, நீ ஸ்தோத்திரம் பண்ண முடியும்னு சொல்றியே, இது எப்படி, இது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமாச்ச, இந்த அசாத்தியமான விஷயத்துல நீ போய் இறங்குறேன்னு சொல்றிய, இது சரியா இருக்குமான்னு தாயார் கேட்கிறாடா. அந்த தாயார் கேட்கறதுக்கு அழுவான் பதில் சொல்ற, அழுவான் பதில் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஏ வாஞ்சம் மனசான் சதுர்கிரக தயா கதா குணாஸ்தாவகாம் தமேவ பிரதிசம்போதிஹ்வ முதிதா ஹைமாமிகா பாரதி. லோகத்துல எது உயர்ந்த வஸ்துவா இருக்கோ அந்த வஸ்து தான் எல்லாரும் வேணும்னு ஆசைப்படுவா, அந்த மாதிரி இருக்கு. ஏ வாஞ்சம் மனசன் சதுர்கிரக தயா கியாதா குணா தாவகாஹ குணாஹ. அப்போ அந்த பிராட்டியை பார்த்து சொல்ற, ஏ ஸ்ரீ தேவின்னு சொல்ற, அப்ப மகாலட்சுமி, அம்மா மகாலட்சுமி நீதான் எங்களுக்கு எல்லாம் தேவியாக இருந்திருக்கிற பிராட்டியே பார்த்து சொல்ற சொல்ற. தாவகாக ஏ குணாக உன்னுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கின்றன அர்த்தம்,
வாச்சம் மனசஞ்சதுர்கிரகதயா ஖்யாதாஹ. தாயாருடைய குணங்கள், கல்யாண குணங்களை என்னன்னு சொல்ல முடியும்னாக்க ஒன்றும் சொல்லவே முடியாது. இது எதனா ஒரு உதாரணம் சொல்லி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம்னாக்க எந்த உதாரணத்தை கொண்டு வாக்குனால தாயாருடைய பெருமையை சொல்ல முடியும்னு சொல்லி, தாயாருடைய திருமேனியினுடைய பெருமையை சொல்றதா, தாயாரனுடைய அவதாரத்தினுடைய பெருமையை சொல்றதா, தாயார் வாசம் பண்ற இருப்பிடத்தினுடைய பெருமையை சொல்றதா, தாயாருக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற குணங்களுடைய பெருமையை சொல்றதா, அந்த திவ்ய தம்பதிகளாக இருந்து அவர் ரெண்டு பேருமா சேர்ந்து அனுகிரகம் பண்ற பெருமையை சொல்றதா, எந்த பெருமையும் சொல்றது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றான். எதுவுமே சொல்ல முடியாததாக இருந்தால் கேட்டான். ஏ வாஞ்சம் மனசன் சதுர்கிரகத்தையா, வாக்குனால சொல்ல முடியாது, மனசால எண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு. இங்க இருந்து பாக்குறோம் சமுத்திரம் எவ்வளவு பெருசு இருக்கும்னு கேட்கிறான். சமுத்திரம் பக்கமே ஒருத்தன் போனதே இல்லை. அந்த ஊர் குளத்தை காண்பிச்சு இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு இருக்கும், 100 மடங்கு இருக்கும், 1000 மடங்கு இருக்கும்னு சொன்னாக்க அவனுடைய ஒரு எண்ணத்துல வருமா அப்படின்னாக்க, எத்தனை மடங்கு இருக்கும்னு சொன்னவனாக்க சமுத்திரம்ன்றது இப்படி இருக்கும்ன்றது அவனால அவனுடைய இமேஜினேஷன்ல வரும்ன்றது அதன் பிடிப்பா இருக்கும். எத்தனை மடங்குன்னு சொன்னாலும் மடங்கு அடங்காது அவனுடைய இமேஜினேஷனுக்குள்ள, வரவே வராது சமுத்திரம்ன்றது. சமுத்திரமே பார்க்காது அவனுக்கு. சமுத்திரத்தை பார்த்தவனாலதான் சமுத்திரம் எவ்வளவு பெருசு இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். இக்கரையில இருந்து அக்கறை எங்க பார்த்தாலும் கரையே தெரியாத இருந்திருக்கிறதுக்கே அது சமுத்திரமா இருக்கிறதுன்றது. அப்படி சொல்லிட்டு மனசாலையும் நினைச்சு பார்க்க முடியல. சில சில விஷயங்களை மனசால நினைச்சு பார்க்கலாம். ஒரு சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இந்த மாதிரி பல விதமான சந்தோஷம் நாம இந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கோம். இங்க ஃபேன் காத்து இல்லை, ஏசி காத்து இல்லை, ஒன்றும் இல்லை. கிராமத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். அந்த தென்றல் காத்து அடிக்கிறது, அதை அடித்தாலே அப்படியே அந்த சௌக்கியமாக இருந்துருக்கு. வாசலில் ஒரு கயிறு கட்டில் போட்டுண்டு அந்த தென்றல் காத்து அடிக்கிட்டு அங்கே படுத்துட்டு தூங்கினோம்னாக்க நிம்மதியாக தூங்கப்போகிறோம். ஒரு தொகு இல்லாத ஒன்றும் இல்லாத தூங்குறோம். இதை கம்பேர் பண்ணச்சு இதெல்லாம் என்னடா சௌக்கியம் இது, அதாவது கிராமத்துல போய் இப்படி இருக்கணும், இது தூக்கம் வரணும், இது ஒரு அனுபவ விசேஷம். இது நகரத்துல போய் என்னதான் ஏசியில படுத்திருந்தா கூட இந்த சுகத்துக்கு தகுந்தமாக அந்த சுகம் ஆகுமான்னு நாம சொல்றோமே, அந்த மாதிரிதான் ஒரு கம்பேர் பண்றதுக்கு இந்த மனசாலேயோ வாக்குனாலேயோ அந்த தாயாருடைய குணங்கள் இப்படி இருக்கும்னு இவ்வாழ மாதிரி எவ்வாழ மாதிரி இருக்கும்னு எதனா சொல்ல முடியுமான்னாக்க வாக்குனாலையும் சொல்ல முடியாதான், மனசுனாலேயும் சொல்ல முடியாதான். இது வேதமே அப்படிதான் சொல்றது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. இந்த குணங்கள் எல்லாம் கணக்கு போட்டுட்டே வர மனுஷானந்தம்ன்றது எவ்வளவுன்னு ஒரு கணக்கு சொல்ற. நிறைய பணம் சொத்தோடு கூட நல்லா படிச்சு இந்த லோகம் முழுக்க அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்ததுன்னாக்க அப்ப சேகோ மனுஷ ஆனந்தா, அது ஒரு மனுஷ ஆனந்தம் சொல்லி சொல்றான். அந்த மாதிரி 100 மடங்கு தேவானந்தம், இப்படி ஒவ்வொன்றும் மனுஷ கந்தர்வானந்தம், தேவ கந்தர்வானந்தம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு போய் பிரம்மானந்தம் வரைக்கும் 100 மடங்கா 100 மடங்கா சதகுணிதோத்தர கிரமேணான்னு சொல்லிட்டு வர. அப்ப அந்த பிரம்மானந்தம் எவ்வளவு பெருசு இருக்குன்னா ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. அந்த பிரம்மானந்தம் எவ்வளவு பெருசுன்றது சொல்ல முடியாதுன்னு சொல்லி வார்த்தையால சொல்ல முடியாட்ட அப்புறம் மனசால நினைச்சு பார்த்தோம்னா சொல்லாம இல்லையா, மனசால நினைச்சு பார்த்துக்க முடியுமா அப்படின்னா வாக்குனாலையும் சொல்ல முடியாது, மனசுனாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்னப்பா இப்படி சொல்றங்கோ என்ன உண்மை எதுவோ அதை தானே சொல்ல முடியும். ஆகையில இது உண்மை இப்படிதான் இருந்துருக்கு, வாங்க மனசா அபரிச்சயத்தை அளவிட முடியாததாக இருந்துருக்குன்னா, அது பிரம்மத்தினுடைய குணம் தானே சொல்லிருக்கு, பிராட்டியினுடைய குணம் அப்படி சொல்லிருக்கான்னு நான் அடுத்து கேள்வோம். பிராட்டி யாரு, நம்மள மாதிரி என்ன, அவளும் பிரம்மம்தான். பெருமாளும் சேர்ந்து பெருமாளும் பிராட்டியுமா சேர்ந்து இருக்கிற திவ்ய தம்பதிகள் தான் பிரம்மம்.
அதுதானே பட்டர் சாதிச்சிருக்கார், ஆழ்வான் சாதிச்சிருக்கார், எம்பெருமானார் சாதிச்சிருக்கார், நம்மாழ்வார் சாதிச்சிருக்கு, எல்லாரும் அத்தை தானே சொல்லிட்டு இருக்க. அங்க போய் என்னத்துக்கு கேள்வியே கேட்க வேணாமே. பெருமாளை தாம் பிருதகு அபிதத்தேகி ஸ்ருதிஹின்னு சொல்லுத்த யாருன்னு சொல்ல சொல்ற பிராட்டிய தனியா சொல்லலையா? ஏன் சொல்லலைன்னா ததந்த பாவாத்து பெருமாளிடத்திலேயே அவ்வளவு அடங்கிட்டதுனால அவ்வளவு தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ததந்த பாவாத்து அந்த பெருமாளிடத்திலேயே அவ்வளவு சேர்ந்து போயிட்டு இருக்கினால அந்த பிராட்டிய தனியா சொல்லல. அப்ப அந்த திவ்ய பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குன்னு சொன்னோம்னாக்க பிராட்டியினுடைய குணங்களும் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு, அப்படிதானே அர்த்தம்? அதுல போய் என்ன புதுசா கத்துக்க தெரியுதுன்னா இருக்கான்னு அப்படியே நேர வெட்ட வெளிச்சமா சொல்லிருக்கிற ஒரு விஷயம் இது. ஆகையால சொல்ற தாவகா ஏ குணா வாச்சா மனசாஞ்ச துர்கிரகதையா காத்தாசா, அவ்வளவு உயர்ந்ததாக போற்றப்படுகின்ற குணங்கள் தாயாருடைய குணங்கள். ஆனா என்னுடைய வார்த்தை என்ன ஆசைப்படுறதுன்னா ஏ வாச்சாம் மனசாஞ்ச துர்கிரகதையா கதா குணஸ்தாவகா தானே பிரதிதம் புதிக்வமுதிதா ஐ மாமிகா பாரதி. மாமிகா பாரதி என்னுடைய வாக்கு அது ஆசைப்படுறது, என்ன ஆசைப்படுறது அப்படின்னா தானேவ பிரதிதாம்பு திக்வமுதிதா என் மாமிகா பாரதினு சொல்ற அந்த தாயாருடைய குணங்களை தான் ஸ்தோத்திரம் பண்ணோம் ஸ்தோத்திரம் பண்ணோம்னு என்னுடைய நாக்கு நினைக்கிறதாம். இது என்னன்னா இப்போ தாயாருடைய குணங்கள்லாம் மிகச்சிறந்த குணங்கள், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. நானும் ரொம்ப ரொம்ப நீச்சமானவன் தான், அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. நான் அந்த தாயாரிடத்துல பிரார்த்தனை பண்றேன், ஆழ்வான் சாதிகளுக்கு நான் அந்த தாயாரிடத்துல பிரார்த்தனை பண்றேன், ஒன்னும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியான வாக்கு நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றேன். அப்ப எதுக்காக இந்த வாக்குன்னா என் வாக்கு தாயார் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப என் வாக்கும் அந்த தாயார ஸ்தோத்திரம் பண்றதுல ஒரே நோக்கோட இருந்துட்டான். அதுலயும் பாருங்க வார்த்தை சுவாமி பிரதிசம் பூஜிதா ஹை மாமிகா பாரதி. தாயார ஸ்தோத்திரம் பண்ணோம்னு ஆழ்வானுடைய திருவாக்கு நினைக்கிறது, அந்த நினைக்கிறதுக்கு தனக்கு தகுதி இல்லை, தனக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணமோ தாயாரை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணமோ அப்படிமோ ஸ்தோத்திரம் பண்றதுக்காக அப்பேற்பட்ட வாக்கையும் நீயே கொடுக்கணும். அந்த அதாவது சொல்லாழமும் பொருளாழமும் கொண்டதாக இருந்துருக்கிற ஒரு வாக்கை நீ எனக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றான். இது ஆழ்வான் பிரார்த்தனை பண்ண உடனே தாயார் கொடுத்துட போறாருன்றது ஒரு சித்தம். ஆழ்வான் கேட்டு எது மாட்டேன்னு சொல்லியிருக்கா அந்த திவ்ய தம்பதிகள் நீலமேகனித மஞ்சன குஞ்ச சியாம குந்தளமனம் ததயந்தாம் அவ்ஜபாணி பதமம் புஜனேஸ்வரம் நேத்ரதாஸ்குரு கரீசததாமே. தேவபெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றாரு ஆழ்வான். அப்ப உங்க நீலமேக சியாமலனாக எழுந்துள்ள இருக்கிற ஒன்ன நான் எப்பவுமே சேவிச்சிருந்திருக்கணும், என் கண்ணுக்கு நீ புலப்படணும்னு பிரார்த்தனை. உடனே அந்த கண்ணை கொடுத்து விடுறேர், அந்த கண்ணால தேவப்பெருமாளை சேவிக்கிறேர் ஆழ்வான். தேவப்பெருமாளே பண்ணச்சே பெருந்தேவி தாயார் பண்ணதையா போயிடுவா, இல்ல ரங்கநாயகி தாயார் தான் பண்ணது போயிடுவாளா? ஆகையால இவரை பொறுத்த வரைக்கும் ஆழ்வானுக்கு ஒரு நிச்சயம், என் நாக்கு ஆசைப்பட்டதுன்னாக்கா என் நாக்கு ஆசைப்படுற விஷயத்த தாயார் நிச்சயமா அனுகிரகம் பண்ணிடுவான்னு தீர்மானம் பண்ணிட்டார். உடனே அந்த நாக்கு நினைக்கிறதாம், நாம தாயார சோதனம் பண்ண போறோம், தாயாரும் சோதனம் பண்ண போறோம்னு அது நினைக்கிறதாம். அந்த சமத்துவம் பண்ண போறோம்னு நினைக்கச்சேயே நாக்குல ஜலம் ஊடுறோம், ஒரு பெரிய ரசம். அந்த ஜலம் ஊடுறதுக்கு எப்ப வரும் அப்படின்னா ஒரு ரசவத்தான வஸ்து, ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்ச வஸ்து,
அந்த வஸ்து இன்னைக்கு கிடைக்க போறதுன்னு நம்ம நினைச்சுட்டு பண்ணாக்க அதை நாம இப்ப சாப்பிட போறோம் நாம அனுபவிக்க போறோம்னு நினைச்சுட்டு பண்ணாக்க அது நினைச்சுட மாத்திரத்தினாலேயே நாட்டுல ஜலம் ஓடிடும். நாம சாப்பிட்ட பிற்பாடு ஜலம் வரணும்னு அவசியம் இல்லை. கோவிலுக்கு போறோம், கோவில்ல போனோம்னா சக்கர பொங்கலுக்கு திருமுட பள்ளியில பாகு வச்சிருப்பா, அது அப்படியே நெய்யை குத்தி பாகு வச்சு இதெல்லாம் பண்ணுவானா கம கம கமன்னு அந்த பக்கமே வாசம் நட்டிக்கும், பிரமாதமா வாசம் நட்டிக்கும். புளியோரம் பண்றதுக்கோசரம், புளிக்காய்ச்சல் போடுறதுக்கோசரம் வாது பண்ணியிருப்பா, கம கமன் வாசம் அடிக்கும். அந்த வாசனை அடிக்க செய்ய அந்த ஓரமா போகச்சே அந்த வஸ்துவை பார்க்க கூட இல்லை. அது புளிக்காத்துல பார்க்கல, சக்கர பொங்கல் பார்க்கல, எதையும் பார்க்கவே இல்லை. பார்க்காத இருக்கிறதே நாக்குல ஜலம் ஊறு. அதை காட்டுல இன்னும் சுவாரஸ்யம் பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு வஸ்து இன்னைக்கு கிடைக்க போறது நமக்கு என்ன நினைச்சமானாலே போருமா, நம்மவே நாக்குல ஜலம் ஊறி போயிடுமா. அந்த மாதிரிதான் இப்போ. இப்போ எப்படி இருக்கோ தெரியல, ஒரு கால விசேஷத்துல சக்கர பொங்கல்னா திருவல்லிக்கேணி சக்கர பொங்கல், அந்த பாஷாதி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ற ஒரு சக்கர பொங்கல், அற்புதமான சக்கர பொங்கல், சொந்த நெய்யை குத்தி நிறைய அதுக்கு உண்டான சம்பாரங்கள் முந்திருக்கிறது திராட்சை எல்லாம் போட்டு அந்த பக்குவம், அது பெருமாள், அது பெருமாளுக்கு அவருடைய திருமட பள்ளியில பண்ணினாதான் அந்த மாதிரி ஒரு பக்குவம் அமையும். ஒண்ணுமே போடாட்டா கூட பெருமாள் அமுதுபடிய பெருமாள் நிவேதனம் பண்ணின பதார்த்த வஸ்து இருந்திருக்க அந்த வஸ்து அற்புதமாக இருந்திருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த காலத்துலதான் இப்பவும் நாவல் பாகத்துல சிரவணம்னாக்க அந்த சிரவணத்தினுக்கு பொங்கல் தான் பெருமாள் நிவேதனம், அதாவது அந்த சிரவண ஆஸ்தானத்துக்காக பொங்கல் தலையை தான் விடுவான். அது என்ன அதுல முந்திரி பருப்பு போட்டிருக்காளா, நெய் சுத்திருக்காளா, எது பண்ணிருக்காளான்றதெல்லாம் பத்தி ஒண்ணுமே கிடையாது. அந்த பெருமாளுக்கு சுவாமி தேசிகனும் பெருமாளுமா எழுந்தருள் இருக்கிற ஒரு திருவோலக்கத்துல நிவேதனம் பண்ணப்பட்ட அந்த பொங்கல்ல சாத்தமானா அவ்வளவு முக்கியமா இருக்கும். இன்னைக்கு சிரவணம் இந்த நாளைக்கு அந்த ஆகையில இந்த சிரவணத்துல நமக்கு பொங்கல் விநியோகம் கிடைக்க போறது, நமக்கு பெருமாள் பிரசாதம் கிடைக்க போறதுன்னு அச்சந்தமான சரி இப்பவே நாட்டில ஜலம் ஓடும். அப்படி அந்த பதார்த்தத்தினுடைய மகிமை இருக்கணும், அதே மாதிரி அதாவது அது ரொம்ப ரசவத்தா இருக்கணும், போக்கியமா இருக்கணும், அப்படிப்பட்டதாக இருந்ததுன்னாக்க அந்த பதார்த்தத்தை நாம சுவைச்சு அனுபவிக்கிறோம் நினைக்கிறதையே நமக்கு நாக்குல ஜலம் ஊறும். இதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற தான் பிரத்யேவ மாமிகா பாரதி சாம்புஜிஹ்வம் புதிதா, என்னுடைய நாக்கு என்னுடைய வாக்கு என்ன பண்றதுன்னா அந்த தாயாருடைய அத்தியுதமான குணங்கள் யாராலையுமே சொல்லி முடியாததாக இருந்திருக்கிற ஒரு குணங்கள், அந்த குணங்களை நாமளும் சோத்திரம் பண்ணுறோம், நாமளும் சோத்திரம் பண்ணுறோம், அப்படிப்பட்ட வாக்க அந்த தகுதிய தாயார் நமக்கு கொடுக்க போறா என்பதை நினைச்சுண்டு அப்படியே நாக்குல ஜலம் ஓடும். சந்தோஷம் வந்ததுன்னாக்கா சந்தோஷம் கண்ணத்துல நின்னுமா, கருணை இருக்க கண்ணுல தெரியுமா, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருந்து தெரியும். அந்த சந்தோஷம் கண்ணுல தெரியும்ன்றது அதுவும் ஆழ்வார் தான் நிதர்சனம். அதுக்கு பரிமண்டை தராச மண்டல வரதாந்தமீஷ்ட கோபிகாபி அணுவர்த்தி சதா தன பிரகர்ஷாது இவ புல்லம்பிக போலையோர் யுகந்தே. இது எதுக்காக சொல்றோம்னா நம்ம இப்பதான் வரதராஜ ஸ்தோத்திரத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம், ஆகையால அந்த சேவ பெருமாளுடைய அனுபவம் இன்னும் நம்ம மனசுல அப்படியே நிக்கும்ன்றதுனால வேற திருஷ்டாந்தம் போகாது, ஆழ்வானுடைய திருஷ்டாந்தத்தையே அப்படியே இந்த இடத்துல கொண்டு வரலாம். அந்த பெருமாள் சேவ பெருமாளுடைய கண்ணம் அப்படியே நிங்க நிங்க நிங்கன்னு மின்றதாம். ஏன்னா இந்த பெருமாள் ரெண்டு கண்ணமும் மின்றதாம், என்னத்தினால மின்றதுன்னு யோஜனை பண்ணி பார்த்தேன். ஆழ்வார் தேவ பெருமாள் நினைச்சுட்டேரான், இவர் கண்ணன் தான், தான் கண்ணனா இருக்கச்சே அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவான்னு சொல்லிட்டு அந்த திருவாயிர்பாடியில அந்த யமுனை குறையில கரையில அப்படி ஒரு ரெண்டு கையும் ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு ஆட்சிமார்களோட குறவை கூத்த ஆடினது நினைச்சேரான், இந்த பக்கம் ஒரு ஆட்சிமார் அந்த பக்கம் ஒரு ஆட்சிமார்னு எத்தனை பேர் நடுவில் அவர் ஆடினேன்.
எத்தனை பேரா இவர் ஆமை அதை நினைச்சுட்டேரா, அந்த சந்தோஷத்தை நினைச்சுட்டேரா, அப்படியே அந்த சந்தோஷம் அப்படியே மின்னு கண்ணத்துல தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொரு இந்திரியங்கள் ஒவ்வொரு அர்த்தத்தை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி நாக்குல ஜலம் வந்ததுன்னாக்க அந்த எந்த வஸ்துவை நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வஸ்துவை அனுபவிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம். அருவனுக்கு தாயார ஸ்தோத்திரம் பண்ண போறோன்ற ஒரு எண்ணம் வந்துடுத்து, அதையே நினைச்சிட்டு இருக்க அப்போ நாக்குல ஜலம் ஓரிடுதான். அப்போ இந்த குழந்தை இந்த பையனும் என்னுடைய குணங்களை சொல்லணும்னு சொல்றது இதுவேதான் எனக்கு சுரூபமா இருக்குன்னு நினைக்கிறது, இந்த குணங்களுக்கு இத்தனை நினைச்சுட்டு நாக்குல ஜலம் ஊரிட்டு சொட்ட விட்டுண்டு நான் தாயார் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், தாயார் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி இந்த குழந்தை எல்லாம் என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? சந்திராம் பிரபாசாங்கியசதா அஜ்வலம் தீன் ஸ்ரீயன்லோகே தேவஜுட்டாமுதாராம் தாம் பத்மநேமீம் சரணம் அகம் பிரபத்தே லக்ஷ்மீர்மேனஸ்யதாம் துவாம் ருணே. வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றது அத்தாலேயே முடிக்க முடியல, இவ்வளவுதான்றது கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு கோடிட்டு காமிக்கிறேன் தாயாருடைய பிரபாவத்தை பார்த்து அப்படின்னு சொல்றேன். அந்த உதாரணம்னு சொல்றது தாயாருடைய வள்ளல் தன்மையை சொல்லி சொல்றேன், அவளுடைய குணங்களுக்கு. அதுக்கு பட்டர் மங்களாசாசனம் பண்றது அஸ்மைஜித் அஞ்சலி பரம் வகதே விதீரியன்ன ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம் ஒருத்தன் கையை கூப்பிட்டானா, கையை கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா ஐஸ்வர்யம் கொடுக்குறேன், கைவல்யம் ஓணும்னா கைவல்யம் கொடுக்குறேன், மோட்சம் ஓணும்னா மோட்சத்தை கொடுக்குறேன்னா. அப்போ மோட்சத்தை கொடுக்கறதுன்றது பிரம்மத்தால தான் முடியும், தாயாரும் பிரம்மமா இருக்கிறதுனாலதான் அந்த மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றான். இப்படி மோட்சத்தை கொடுத்துட்டு அவன் கேட்கறத கொடுத்துட்டு ஐயோ இவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு தாயார் விரும்புறாளாம். கோயமுதார பாவகான்னு பட்டர் மங்களாசாசனம் சொல்றேன். இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கிற தாயாருடைய குணத்தை நான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனே, இது என்ன விதத்துல ஒரு விசேஷம் இருக்கு, இதை பார்த்து சிரிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றேன். நீ போய் எங்க இருந்தாப்பா ஸ்தோத்திரம் பண்ண போற இஷ்ட என்ன அப்படின்னு சொல்றேன். ஹாஸ்யம் தத்து நமன் சுவாமி தேசிகன் சாதிக்கிற ஆவிர் பாவ கலக ஜலதாவத்வரே வாபி யஸ்யாஹானம் யஸ்யா சரசஜவனம் விஷ்ணு வக்ஷஸ்தலம் வா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜை ரணவதி குணாஹ சுயசே சா கதம் துவம். என்னை கொண்டு இந்த ஸ்தோத்திரம் பண்ணுன்னு ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டியே, எப்படி ஸ்தோத்திரம் பண்ண வைக்க போறேன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஆவிர்பாவா கலது கலதா வத்தரை வாப்பியாமன் அந்த தாயாருடைய அவதாரத்தினுடைய பெருமையை சொல்றதா, தாயாருடைய இருப்பிடம் விஷ்ணு வட்சஸ்தலத்துக்கான்னு சொல்லிட்டு அந்த பெருமாளுடைய வட்சஸ்தலத்துல இருந்துருக்கே அந்த பெருமையை நான் சொல்றதா, பத்மாவனாலயாம்னு சொல்றதுனால தாமரை காட்டு நடுவில் நீ இருந்துருக்கே அந்த பெருமையை சொல்றதா, எந்த பெருமையை சொல்றது? அது இல்லாத உனக்கே இயல்பாக இருக்க கூடிய வாசல்யாதிகள் ஐஸ்வர்யாதிகளை இத்த சொல்றதா, எந்த சொல்றதுன்னு தெரியல. அதுவும் தோக பிரஜைகி என்ன மாதிரி இருக்கிறவாளால எப்படிப்பா சொல்ல முடியும் அப்படி மலைச்சு போய் சுவாமி தேசிகன் நிக்கிறேன். ஆழ்வானும் அந்த மாதிரி நானும் மலைச்சு போய் எப்படி சோதனம் பண்றதுன்னு தெரியாத ஓரமா நிற்பேரா அப்படின்னா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு நான் சோதனம் பண்ணிதான் ஆகணும், நான் சோதனம் பண்றதும் அவ காதுல வேணும், தாயார் காதுல வேணும், அதை பார்த்து நான் சோதனம் பண்றத பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடாது, அவளும் ரசிக்கணும், அப்படிதான் பண்ணணும். அது தாயாருக்கு ஏற்றம் விருப்பமுடையதாக தான் இருக்கும், அந்த ஸ்தோத்திரத்தை நான் பண்ண போறேன்னு அவர் சொல்றாரு. இது விளையாட்டாக நான் நினைக்கல, இதுக்கு ஒரு அழகான திருஷ்டாந்தம் சொல்ற. சந்திரிகாம் நாளம் பாதுமிதி பிரகஷ்யரதனாம் அசீத சத்யாம் திருஷி.
சக்கோர பட்சின்னு ஒரு பட்சி, அதுலேயும் ஒரு பெண் பட்சும் பெண் சக்கோரி. இந்த சக்கோர பட்சிக்கு வாழ்வாதாரமே என்னன்னு கேட்டா சந்திர காந்தி தான். சந்திரன், சந்திரனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற காந்தி, அந்த காந்திக்கு ஜியோத்சனான்னு பேர். அந்த ஜியோத்சனா தான் வந்து அது அப்படியே அது அமிர்தத்தை பெருக்குமா. அது சந்திரகாந்தியில், சந்திரகாந்தியில அமிர்தம் இருக்கும், அதையே அதை சாப்பிட்டுட்டு அதுவே தான் ஆகாரமா அது இருக்குமா. அதுக்கு தாகம் வந்துருக்குனாக்க பூர்ண சந்திரனா இருந்ததுன்னாக்க அந்த சந்திரகாந்திய அப்படியே அந்த தாகத்தை, சந்திரகாந்தியினால அந்த ஒளியினால தன்னுடைய தாகத்தை அது போக்கடிச்சுக்கும்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சந்திர ஒரு சக்கோர பட்சி இருக்கு, அதுவும் ஒரு பெண் சக்கோர பட்சி. அந்த பெண் பட்சி பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்க்கு, சந்திரனுடைய நல்லா முழு பிரகாசம் அப்படியே பிரமாதமான ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு அற்புதமா இருந்துருக்கு. அந்த நிலாவுனுடைய மொத்த சந்திரனுடைய முழு பிரகாசத்தை தன்னால முழுசா சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாதுன்றதுக்காக அந்த நிலாவை பார்த்து அந்த சந்திர காந்தியினால தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்காத விடுமான்னா, அது அதுக்கு எவ்வளவு தாகசாந்திக்கு எவ்வளவு தேவைப்படுறதோ அந்த அளவுக்கு அந்த சந்திரகாந்தியை அதை எடுத்துட்டு தன்னுடைய தாகத்தை போக்கடிக்கிறது. இந்த சந்திரகாந்தி முழுசும் என்னால பருக முடியாது, ஆகையால நான் சந்திரகாந்தி கிட்டேயே போகலன்னு சொல்லிட்டு நாக்க மடைக்கின்றது வெறும இருக்குமான்னு நான் தீர்த்தத்தை, அதாவது அந்த தாகத்தை தணிச்சுக்காத இருக்குமான்னா இன்னும் ஒரு கேள்வி கேட்டு விட்டுடுறேன். அப்பதான் சொல்ற சக்கோரி, சக்கோரின்ற பெண் சக்கோர பட்சி, அகிலாம் சந்திரிகாம் ஏகாம் பாக்கும் அலம் நாஸ்மி. இந்த சந்திரிகா, சந்திரனுக்கும் சந்திரிகைக்கும் வித்தியாசம் இருக்கு. சந்திரிகான்றது சந்திரனுடைய காந்தி, சந்திரன் அந்த காந்திய உடையவன் சந்திரன். அகிலாம் சந்திரிகாம் அந்த பௌர்ணமாச தினத்துல பௌர்ணமி அன்னைக்கு அந்த சந்திரனுடைய காந்தி எல்லா பக்கத்திலையும் பிரகாசிச்சுட்டு இருக்கு, குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. சந்திரகாந்தா நலம்னு ராமனுடைய திருமுக மண்டலத்தை சொல்ல செய்ய கூட வால்மீகி மகர்ஷி சாதிக்கிறார். சந்திரகாந்தானனும் ராமனும் சொல்லிட்டு சந்திரனுடைய காந்தி மாதிரி இருந்திருக்கான். எல்லாருக்கும் ஒரு குளிர்ச்சி ஏற்படுறது, எல்லாருடைய தாகத்தையும் தணிக்கிறது, தாபத்தை தணிக்கிறது, இப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது சந்திரனுடைய காந்தி. இந்த சக்கர பட்சிக்கு தாகம், இந்த தாகத்துல அந்த சந்திரனுடைய காந்திய பருகணும். மொத்த சந்திரகாந்தியும் இத்தால பருக முடியுமான்னா முடியவே முடியாது. அதுக்காக அகிலாம் சந்திரிகாம் ஏகாம் பாக்கும் நாளம் என்று, ஏகாகிலாம் சந்திரிகாம் நாளம் பாக்கும் இது பிரகிருஷ்ய ரசனாம் ஆசீத சத்யாம் திருஷின். இப்ப அவளுக்கு தாகம் இருந்துருக்கு, இந்த பட்சிக்கு தாகம் இருந்துருக்கு, ஆனா மொத்த தீர்த்தத்தையும் நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம ரொம்ப ரொம்ப தாகமா இருக்கு, குளத்துக்கு போறோம், குளத்துக்கு போனா இந்த மொத்த தீர்த்தமும் சாப்பிடறதா இருந்தாதான், இந்த குளத்துல தாகம் இருக்கிறவாளா இருந்தா மொத்த தீர்த்தத்தையும் சாப்பிடுறவாளா இருந்தாதான் இந்த குளத்து தீர்த்தத்திலேயே கை வச்சு தீர்த்தம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கனாக்க யாரால அது முடியும்? யார் யாருக்கு எவ்வளவு தாகம் இருக்கோ அவ்வளவு தாகம் தீர்த்துக்கிற அளவுதான் அந்த தீர்த்தத்தை சாப்பிட முடியும். அதே மாதிரி அந்த சக்கோர பட்சியும் பாக்குறது, இந்த அமாவாசை கிருஷ்ணபட்சத்துல வரைச்சே அது சந்திரனே இல்லாத இருந்துருக்கு, சந்திரனையே பார்க்காததுனால ஒரே தாகம் தாகமா இருந்துருக்கு. அந்த சமயத்துல பௌர்ணமாச பட்சம் வருது, பௌர்ணமாசு வருது, அந்த பௌர்ணமாசியில வரைச்சே முழு சந்திரன் பிரமாதமா இருந்துருக்க அந்த சந்திரனை பார்த்த உடனே முழுசா காட்டாதான் சாப்பிட முடியும், இல்லைன்னா சாப்பிட முடியாதுன்னா அப்ப தாகத்தை தனிச்சுக்காதே விட்டுருமான்னு அந்த பட்சி. அதுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த தாகத்தை தனிச்சுட்டுதான் ஆகும். சத்யாம் திருஷி தாகம் இருக்கச்சே ரசனம் பிரகிருஷ்ய, ரசனான்னு சொல்றது நாக்கு, அந்த நாக்குனாலதான் அந்த தாகத்தை தணிக்க முடியும். நாக்கு முடிந்து வாய்மூண்டு பார்த்துட்டு இருக்குமான், அது நாசி தஹி, அந்த வாய்மூண்டு எப்படி பார்த்துட்டு இருக்காதோ தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்கிற அளவுக்கு
எவ்வளவு சந்திரகாந்தி அது பருகுமோ அந்த மாதிரி தாயாருடைய குணங்கள் அசங்கேயமாக இருந்திருக்கு. அந்த அந்த குணங்கள்லாம் அசங்கேயமா இருக்கின்றன. அவைகள் முழுவதையும் எத்தனை பேர் வந்தாலும் அதை பத்தி பின்னாடி அவரே சொல்ல போறேன். தாயாரே வந்தாலும் முடியாது, பெருமாளே வந்தாலும் முடியாதுன்றத பத்தி சொல்ல போறேன் அவர். அப்போ அப்பேற்பட்ட வர்ணிக்க முடியாத அப்பேற்பட்ட குணங்களை என்னால முடியாதுன்றதுக்கோசரம் அதை அனுபவிக்காத நான் இருக்கிறதான்னா நான் அனுபவிச்சுதான் தெரியும். எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் அனுபவிக்கிறேன். இதுக்காக நான் வாய முடிந்தெல்லாம் நான் இருக்க மாட்டேன். இதுக்குதான் திருஷ்டாந்தம் சகோர பட்சியை சொல்லி சொல்றாரு. சுவாமி தேசிகன் அக்ஷத சதகத்துல ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை சொல்ற. ஒரு ராஜசபைக்கு ஒருத்த போறான். போனா அங்க போனா ராஜசபையில மகா வித்வான்கள்லாம் இருப்பான். தர்க்கசாஸ்திரத்துல கட்டிக்காரர், காவியத்துல கட்டிக்காரர், இதுல கட்டிக்காரர், இப்படி எத்தனையோ பேர் இருந்தது. தனக்கு ஒண்ணுமே தெரியாது. தானும் போய் அந்த ராஜசபைக்கு போகணும்னு ஒரு ஆசையா இருந்திருக்கான். அந்த ராஜசபைக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கச்சே அங்க போய் இவன் எப்படி போறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு வழி சொல்றாரா. எப்படி நான் போலன்னாக்க, நான் பெரிய வாசிச்சுட்டெல்லாம் நான் போகணும்னு அவசியம் இல்லை. அங்க ஒரு விகடகவி போனான்னாக்க அவனுக்கு தர்க்கம் தெரியுமா, இது தெரியுமா, மீமாம்சம் தெரியுமா, வேதாந்தம் தெரியுமா, ஒண்ணும் இல்லை. அக்கட வைக்கணுமா ஒரு ஏதோ வார்த்தையை பேசிட்டு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறானே, அந்த மாதிரி நானும் போய் என் வார்த்தையில என்னால முடியுமோ அந்த வார்த்தையை சொல்லி ராஜாவுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறேன் அப்படின்னு. சோகயுதியமாயே வந்தித்தனமகியானம மஜ்ஜம் மிசுயேன பாலிதா மஜ்ஜாதுயி மஜ்ஜாதுயி. நாங்க தேவநாதனை பார்த்து சொல்ற. அப்ப திருசநாதா தேவநாதா, உன்னுடைய சபை பரிஷத்திற்கு ரொம்ப ரொம்ப மகான்கள்லாம் நிறைந்த பரிஷத்து. ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனும் ஒரு தகுதி வேணும். வேதங்கள் எல்லாமே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி அதால முடிந்து முடியாத போய் அப்படியே கை வாங்கி போயிட்டு. அப்படிப்பட்ட நிலையில நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னா இது எப்படி இருக்குன்னா, நான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ராஜசபையில ஒரு விகடகவி வந்தான்னாக்க அவனையும் ராஜா எப்படி ஏற்றுப்பானோ அந்த மாதிரி என்னையும் நீ ஏற்றுக்கணும்னு சொல்லி சுவாமி தேசிகன் அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ற. இங்க ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. மொத்த குணத்தையும் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவாதான் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு என்ன ஒரு ரூலான்னா, யாரால எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ண முடியுதோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணி என்னுடைய தாகத்தை நான் தீர்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி ஆழ்வானுடைய ஒரு அனுபவம் இருக்க அத்தியுதமானது அந்த ஆழ்வானுடைய திருவாக்கினால தாயாரனுடைய பெருமையை நாம கேட்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த தாயாருடைய அனுகிரகம், திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகம் எப்பொழுதும் நமக்கு பூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.